நேயர்களுக்கு வணக்கம் அறிவோம் ஆன்மீகம் நமக்கு வந்து வியாழக்கிழமை வந்து சிவராத்திரி வருது ஸோ இன்னைக்கு வந்து சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும் சிவராத்திரியினுடைய சிறப்பு என்ன இதுதான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ இந்த சிவராத்திரியினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொரு மாதமும் நமக்கு ரெண்டு சிவராத்திரிகள் வரும் சித்திரை மாதத்துல இருந்து பங்குனி மாதத்தை வரைக்கும் அப்போது இந்த பன்னிரெண்டு மாதங்கள்லேயும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு வரும்பொழுது மொத்தம் இருபத்தி நாலு சிவராத்திரிகள் நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு வருடத்தில் ஏன் வந்து இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி வந்து நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொ பார்த்தோமானால் சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கார் இப்போ பௌர்ணமி அன்னைக்கு மாசி மகம் வருது இல்லையா ஸோ பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா இது வந்து சந்திரன் வந்து நமக்கு சூரியன்லேருந்து ஏழாவது கட்டத்தில் இருக்குது சிம்மத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும்பொழுது அது மாசி மகமாக நம்ம கொண்டாடுறோம் நமக்கு பௌர்ணமி வந்து விசேஷம் அதே போல் மாசி அம்மாவாசை வந்து பார்த்திங்கன்னா சூரியனம் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க அப்போது இந்த அம்மாவாசை தினத்தில் சூரியனம் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க அதற்கு முன்னாடி அந்த மொதல் நாள் வந்து நம்ம பிரதோஷம் சிவராத்திரி இந்த அமாவாசை மூணுமே நமக்கு மாசி மாதம் வந்து விசேஷம்தான் இந்த வருடம் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷமும் வருது சிவராத்திரியும் வருது இரண்டும் சேர்ந்து வியாழக்கிழமை என்று வருவது ரொம்ப சிறப்பான ஒன்று இதில் நம்ம என்ன பண்ணணும் அன்னைக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஏன் கண் விழித்திருக்கணும் ராத்திரி பூரா கண் விழித்திருந்து நம்ம சிவ பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிவராத்திரி அன்னைக்கு இந்த அதாவது அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உலகம் பூமி வந்து சுற்றிட்டே இருக்கு இல்லையா அப்போ இந்த பூமி சுற்றிட்டே பொழுது எப்பொழுதுமே பூமி வந்து நேராக வந்து சுற்றுறது இல்லை கொஞ்சம் ஸ்லான் பண்ணி தான் சுற்றுது அப்போ அப்படி சுற்றும் பொழுது இந்த வட துருவம் அப்படிங்கிற அந்த நார்தர்ன் போலில் வந்து எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து அதிகம் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே அந்த வடக்கு திசை அப்படிங்கிறது வந்து நமக்கு எனர்ஜி நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு திசை வந்து வடக்கு ஒரு மந்திரம் சொல்லும் பொழுதோ ஒரு பூஜைகள் சொல்லும் பொழுதோ நம்ம வந்து வடக்கு முகமாக உட்கார்ந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து பூஜை பண்ணுறக்கூடிய விதானமாக இருக்கட்டும் அதற்கு முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கக்கூடும் கிழக்கு மேற்கு நம்ம வந்து கிழக்கு வந்து சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு திசை அதில் விளக்கேற்றுறது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் அது சூரியன் வந்து அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லாக இருக்கும் அந்த ஓசோன் லேயர்ல அப்படிங்கிறதுனால கிழக்கு முகத்துக்கு வந்து விளக்கேற்றி நம்ம சாமியை நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அந்த திசையை வந்து முக்கியத்துவம் நம்ம அதிகம் கொடுக்குறோம் வடக்கு திசையில உட்கார்ந்து ஒரு மந்திர ஜபம் பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு சாமிக்கு வந்து ஒரு புஷ்பம் போடுறோம் இது எல்லாமே வடக்கு முகமாக உட்கார்ந்து நாம் வந்து பூஜை பண்ணும் பொழுது அதற்கு பலம் வந்து அதிகம் உண்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து பூரணமாக இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அந்த இது ஸோ இந்த மாசி அமாவாசை இந்த அமாவாசை தினம் மற்றும் இந்த சிவராத்திரி இந்த பிரதோஷம் இது மூணுமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வடதுருவத்தில் வந்து நமக்கு அதிகமான ஈர்ப்பு சக்தி இருக்கும் பொழுது இந்த சிவராத்திரி அதாவது அந்த பௌர்ணமியிலிருந்து பதிமூன்றாவது நாள் அதே மாதிரி அமாவாசையிலேருந்து பதி ஸோ இந்த பன்னெண்டு பதிமூணு பதினான்கு இந்த மூன்று நாட்களுமே அமாவாசை கழித்து பௌர்ணமி கழித்து வருது இல்லையா இந்த திதிகள் பிரதோஷம் சிவராத்திரி அதான் சத்துர்தசி திரையோதசி அதுக்கப்புறம் நமக்கு அமாவாசை பௌர்ணமி வந்துடுது இந்த நாட்கள் வந்து அந்த புவியீர்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய அந்த வடதிசையில் அந்த வடக்கு துருவம் நார்த் போலில் வந்து இருக்கும் பொழுது இந்த சிவராத்திரி அன்று நம்ம நம்ம வந்து அதிகமான ஒரு எனர்ஜி வந்து அந்த அந்த நார்தர்ன் சைடு வந்து இருக்கும் நார்த் போல அந்த ராத்திரி முழுத நம்ம முழிச்சிருந்து இறைவனை நம்ம வழிபடும் பொழுது நம்ம வந்து இருபத்தி மூன்று சிவராத்திரிகள் இருந்ததற்கு பலன் இந்த ஒரு சிவராத்திரியில் நமக்கு கிடைக்கிறது அப்போ ராத்திரி முழுக்க நம்ம உட்காந்து பூஜை பண்ணுறோம் இல்லை இரவு முழுக்க நம்ம கண் விழித்து உட்காந்துருக்கோம் நம்ம போது சும்மாவே நம்ம உட்காந்துருக்க முடியாது இல்லையா ராத்திரி முழுக்க கண்மொழிக்கனா எப்பொழுதுமே இந்த தூக்கம் வரக்கூடிய டைம் வந்து ஒரு விடிகாலையில் நம்ம சொல்லணும்னா இந்த ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்துடும் ஸோ நம்ம படுத்துட்டோம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் விரதத்திற்கான மகிமை நம்ம விரதம் விரதக்கான பலன் வந்து போயிடும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா இரவு நேரத்தில் நம்ம வந்து இருக்கோம்னா சும்மாவே உட்காந்துருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இறைவன் நாமத்தை நம்ம சொல்லலாம் ஒரு பூஜை பண்ணணும் பாட்டு படிக்கணும் ஸோ தனிமையில் உட்காந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத விட ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது பத்து பேர் கூட்டமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த தூக்கம் வந்து வராது வீட்டில் தனியாக உட்காந்துருக்கோம் ஒரு சிவ பூஜையை நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு தனியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு நமக்கு தூக்கம் வந்துடும் முழிச்சிருந்தோன்னா பசி எடுக்கும் ஏதாவது நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் ஒரு கோவில்லையோ இல்லை வந்து இந்த கூட்டமாக நிறைய பஜன்ஸ்லாம் நடக்கிறது இல்லையா அந்த மாதிரி இடங்களில் ஒரு சிவராத்திரி பூஜையில் நம்ம போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரவு நேர தூக்கத்தை நம்ம வந்து ஒதுக்கலாம் நம்ம அந்த இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது ஸோ இந்த சிவராத்திரியில வந்து நம்ம இரவு கண்மொழிக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு அந்த நார்தர்ன் போல் வட துருவத்தில் அதிகமான ஒரு எனர்ஜி இருக்கும் பொழுது நாம் வந்து உட்கார்ந்து நம்மளுடைய முதுகு தண்டெலும்பு இருக்குது இல்லையா அந்த முதுகு எலும்பு அப்படிங்கிறது அதில் அந்த பூரணமான எனர்ஜி வந்து ஃபுல்லாக அது மேலே மே இருந்து மேலே வந்து அந்த எனர்ஜி வந்து ரைஸ் ஆகும் அப்போ அது எழும்பொழுது நமக்கு வந்து உள்ளத்தில் ஆத்மா வந்து சுத்தமாக அப்போ ஆன்மீகத்தில் நம்ம வந்து நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க நிறைய ரிஷிகள் இருந்திருக்காங்க முனிவர்கள்லாம் இருந்திருக்காங்களே ஸோ அவங்களாம் தப்பஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நாளை தான் ரொம்ப மகத்தான ஒரு நாளாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இறைவனுக்காக நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்லா உட்கார்ந்து அதாவது எப்பொழுதுமே வெறுந்தரையில் உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணக்கூடாது அதனால தான் யோகாலாம் பாருங்கள் மேட் போட்டிருப்பாங்க ஸோ ஒரு ஓலை பாயை விரித்து அதன் மேல் உட்கார்ந்தோ அல்லது ஒரு நல்ல உடன் பிளாங்க்கு பலகை இருக்கு இல்லையா அது போட்டுட்டு உட்காந்தோ நம்ம வந்து இந்த ஜபங்கள் பண்ணும் பொழுது இறைவன் நாமத்தை சொல்லும் பொழுது சிவனினுடைய நாமத்தை நம்ம உட்காந்து பூஜை பண்ணும் பொழுது பூரண பலன் நமக்கு உடம்பில் மேல ரைஸ் ஆகி நமக்கு அங்கங்கே நம்மளுடைய உடம்புல வந்து சக்ராஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கும் இந்த எனர்ஜி எல்லாம் நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாம் போகிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் போய் நமக்கு நல்ல சக்திகள் வர்றது வரைக்கும் இந்த உடம்புல எத்தனையோ எனர்ஜிஸ் இருக்கும்ல அது எல்லாம் என்ன ஆகுது பின்னாடி நம்ம உட்காரும் பொழுது நம்ம நம்ம மந்திரங்கள் சொல்ல 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 அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது முதுகு தண்டலம்ல கீழே இருந்து மேலே ஏறுது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா உச்சி வந்து கபாலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய தலையில் வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலையில் ஒரு சின்ன ஹோல் ஒன்று இருக்கும் ஸோ உயிர் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஓட்டை வழியாக தான் நமக்கு பிராணா வந்து வெளியில் போகுது அதே மாதிரி எந்த ஒரு கெட்டதுமே நமக்கு உடம்புக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த துவாரம் வழியாக தான் இறங்குது ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்கள் ஓட்டை அப்படின்னு பார்த்தால் நம்மளுடைய தலை உச்சந்தலையிலேருந்து நம்மளுடைய ஆசன பகுதி அப்போது நம்ம உட்காரும் பொழுது அந்த பூமியில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு உள்புறமாக சென்று அது எங்கே போகிறது நமக்கு கபாலத்தில் போய் இருக்குது அப்போது எல்லாமே நம்மளுடைய நரம்புகள் நாடிகள் எல்லாமே வந்து எனர்ஜைஸ் ஆறுது அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் வந்து நம்மளுடைய உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணணும் நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு நல்ல தேஜஸாக இருக்கணும் இப்போ நீங்கள்லாம் பார்க்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி சொல்லி அவங்களுடைய வஜ்ரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உடம்பு வைரம் பாய்ந்த உடம்பு அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய பலம் தான் அது இது பாசிட்டிவ் சைடும் இருக்கு நெகட்டிவ் சைடும் இருக்கு அதனால நம்ம பாசிட்டிவ் சைடே எடுத்துட்டு இந்த சிவராத்திரியை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சிவன் நாமத்தை ஒரு வடக்கு முகமாக உட்கார்ந்து சிவலிங்கத்திற்கு பூஜை வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது சிவனினுடைய நாமத்தை சொல்லுவது சிவனினுடைய அந்த பாடல்களை பாடுவது இறைவனை வழிபடுவது தனியாக உட்காந்து இதை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பஜன்ஸ் பண்ணுறது கோவிலுக்கு போகிறது இறைவனை வந்து அந்த சமயத்தில் நம்ம வணங்கணும் அதுவும் குறிப்பாக விடிக்காலையில் அந்த ரெண்டு மணியிலேருந்து நாலு நாலரை மணி வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பீரியட் அதனால் நம்ம நினைத்தது நடக்கணும் எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த ஆசை தானே நம்ம நினச்சது நிறைவேறணும் அப்படிங்கிறது ஸோ அந்த நினைத்தது நடப்பதற்கு இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப இன்னொன்று இந்த வியாழக்கிழமை இந்த வருஷம் வர்றதில் வந்து ஆடட் அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர்களுடைய உருவம் சிவனினுடைய ஒரு அம்சம் இல்லையா அவர் வந்தது இந்த மகா சிவராத்திரி அன்று தான் அவருடைய அவதாரம் கிடைத்தது அதுவும் அது வியாழக்கிழமை ஸோ இந்த வருடம் நம்ம வந்து தக்ஷணாமூர்த்தியினுடைய அந்த அருளையும் நம்ம பெற்று இந்த சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவனுக்கான பூஜைகள் செய்து சிவராத்திரி அன்னைக்கு விரதம் அப்படிங்கிறது இன்றைக்கி யார் யாருக்கு இருக்க முடியுமோ அவங்க இருக்கலாம் ஆனால் எதுவுமே காலையிலேருந்து சாப்பிடாமல் நைட்டும் நம்ம வந்து சிவனை கும்பிட்டு காலையில் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் உணவு அருந்துவது அப்படிங்கிறது முறையான ஒரு விரத்த முறை இதில் நம்ம பகல்லையும் தூங்கக்கூடாது பாய் விரித்து நல்லா போட்டு தலகாணி போட்டெல்லாம் உறங்கக்கூடாது ஸோ தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய அந்த விரதம் வந்து போய்விடும் அதனால தூங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது சண்டை போடக்கூடாது யார்கிட்டையும் தேவையில்லாமல் நம்ம வாக்குவாதங்கள்லாம் இல்லாமல் இறைவனினுடைய நாமத்தை சொல்லணும் குறிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து சுத்தமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த சிவன் ராத்திரியில் சிவனுக்கான அந்த சிவராத்திரியில் நம்ம சிவ பூஜை பண்ணி நம்மளுடைய கர்மா தீருவதற்கு ஏன்னா சிவன் வந்து அழிக்கக்கூடிய சக்தி உடையவர் அதனால நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் அழிந்து நம்மளுடைய கர்மாவெல்லாம் தீர்ந்து நமக்கு நல்ல பலன்கள் வரணும் அப்படிங்கிறது தான் மகா சிவராத்திரியினுடைய மகிமை எல்லாரும் இந்த விரதம் இருங்க சிவனை போற்றுங்க சிவன் நாமத்தை சொல்லுங்கள் புண்ணியத்தை தேடிக்கோங்க இன்றைக்கி அடுத்ததாக நாளும் கோளும்ல